கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது விசைப்படகில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. கரையை சேருவதற்குள் தீயில் எரிந்து படகு கடலில் மூழ்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே நீரோடி மீனவர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராபி என்பவருக்கு சொந்தமான எகவானிசி என்ற விசைப்படகில் கடந்த 23ஆம் தேதி ஆழ்கடலுக்கு கேரளா மாநிலம் மலப்பாய் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நேற்று மதியம் ஆழ்கடல் பகுதியில் வலை வீசி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகு திடீர் தீப்பிடித்து எரிந்து துவங்க உள்ளது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த மீனவர்கள் படகில் ஏற்பட்ட தீயை தண்ணீர் ஊற்றி அணைக்க முயற்சி செய்ய முடியாமல் போகவே சத்தம் போட்டு கத்தியுள்ளனர். இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்த படகுகளில் இருந்தவர்கள் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சக மீனவர்கள் தீயை அணைக்க முயன்றதோடு படகில் இருந்த மீனவர்களை பத்திரமாக மீட்டு அவர்களது படகில் ஏற்றிக்கொண்டு எரிந்து கொண்டிருந்த படகையும் கயிற்றில் கட்டி இழுத்து கரைக்கு கொண்டு வர முயன்றுள்ளனர். ஆனால் கரைக்கு வந்து சேர்வதற்குள் படகு முழுவதும் தீப்பற்றி எரிந்து கடலில் மூழ்கி போயுள்ளது. இதனால் படகு உரிமையாளருக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மின் பேட்டரியில் ஏற்பட்ட கசிவு காரணம்தான் தீப்பற்றி எரிய காரணம் என கூறப்படுகிறது. தற்போது நடுக்கடலில் படகு தீப்பற்றி எரியும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஆனந்த், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.